हलो फ्रेंड्स इनकी नम्बर पाकपोर डिश् मोदक कोलुकट्टा एप्पडी सेय्यलाम पाक्कुरदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कोंगा अप्पदान नांगा पोडुर एल्ला वीडियोवुम उंगलाल तोडर्ंदु पार्क्क मुडियुम। इप्पो इंद कोलुकट्टा सेय्य तेवैयान पोरुट्कला पात्तरलाम। मोदल्ल अरिसि मावु 2 कप एडुत्तुक्कोंगा, अदोड तुरुविन तेंगा ओरु 2 कप एडुत्तुक्कलाम், நெய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், வெல்லம் 1 கப் எடுத்துக்கோங்க। இப்போ இந்த 5 பொருளை வச்சு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ panல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு வெதுவெதுப்பான அளவுக்கு நம்ம சூடு பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல அரிசி மாவு போட்டுக்கோங்க, அதோட 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க। இதில நான் உப்பு சேர்த்திருக்கேன், உங்களுக்கு உப்பு வந்து தேவேனா மட்டும் போட்டுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு உப்பு டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்கும் அந்த மோதக்கல, அதுக்காக நான் இதல உப்பு போட்டுருக்கேன். இது நல்லா கிளறிக்கோங்க, நான் வந்து கிளறிறதுக்காக கரண்டியோட பின்புறத்தை யூஸ் பண்ணிருக்கேன், அப்பதான் வந்து நம்ம மாவு கிளறும்போது கெட்டி சேராம இருக்கும். இப்போ வெதுவெதுப்பான தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கிளறிக்கலாம். இந்த மாதிரி கிளறும்போது மாவு கெட்டிப்படாம இருக்கும். ஒரு சீரா மாவு நல்லா பிசையணும். கொஞ்சம் மாவு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கையால நல்லா பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையில மாவு ஒட்டற மாதிரி இருந்தா நம்ம 1 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து நல்ல சாஃப்ட்டா பிசையணும். பாருங்க, இந்த மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ள வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணனும். இப்போ பூரணம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூரணம் செய்யிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு pan வெச்சுக்கலாம், அதல 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, நெய் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். ஊறுனதுக்கு அப்புறம் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். துருவின தேங்காய் ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டாம், லைட்டா வறுத்தாலே போதும். அதோட வெல்லம் 1 கப் சேர்த்துக்கோங்க. வெல்லமும் நெய் தேங்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு பதம் வர வரைக்கும் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு சேர்ந்துருச்சு. இப்போ கடைசியா ஏலக்காய் தூள் போட்டு ஒரு பிரட்டி பிரட்டிக்கோங்க. பாருங்க, சூப்பரா பூரணம் ரெடி ஆயிருச்சு. இது தனியா ஒரு பவுல்ல எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து கொழுக்கட்டை செய்யிறதுக்கான அச்சு. இது எல்லா பாத்திர கடையிலயும் கிடைக்கும், நீங்க வாங்கி பாருங்க. இந்த அச்சுக்குள்ள இப்போ நம்ம நெய் இல்ல எண்ணெய் தடவிக்கோங்க, அப்பதான் மாவு ஒட்டாம இருக்கும். இப்போ எப்படி இந்த கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் மோல் மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து அந்த அச்சுக்குள்ள எல்லா சைடுலயும் வெச்சு அழுத்திக்கோங்க. நடுவுல மட்டும் மாவு வைக்க வேண்டாம், அது ஒரு குழியா இருக்கட்டும். அந்த இடத்துல நம்ம பூரணம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பூரணம் வெச்சுக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சம் மாவு வச்சி அந்த பூரணத்தை வச்ச இடத்துல நம்ம வெச்சி சீல் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா அழுத்திக்கோங்க. இப்ப நல்லா செட் ஆகற வரைக்கும் கொஞ்சம் அழுத்திட்டா அந்த மாவு ஒன்னோட ஒன்னு நல்லா ஒட்டிக்கும். இப்ப ஓபன் பண்ணி பாருங்க, சூப்பரான அழகான கொழுக்கட்டை எப்படி நம்ம கையில வந்திருக்கு பாருங்க. சூப்பரா அந்த மோதக் ஸ்டைல் நம்ம கையில பண்ணா கூட இந்த மாதிரி ஸ்டைல் கிடைக்காது. சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வெச்சி ரெடி பண்ணி வெச்சுக்கலாம். பாங்க, அழகா இருக்கு பார்க்கவே. இப்போ நம்ம இந்த மோதக்கு வந்து கொஞ்சம் ஆவியில வேக வைக்கணும். அதுக்கு ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இட்லி தட்டுல அதே மாதிரி எண்ணெய் இல்ல நெய் எது இருந்தாலும் பரவாயில்லை, அதல ஒவ்வொரு குழியிலயும் ஒவ்வொரு மோதக்கு வச்சிரலாம். இந்த மாதிரி வெச்சிருங்க. இட்லி கொப்பரையில கொஞ்சம்
ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க் கீழே அளவுக்கு வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றினாலே போதும். இப்போ அந்த இட்லி பிளேட்டை வச்சுருங்க. இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 8 to 10 நிமிஷம் இருந்தால் போதும். ஹை ஃப்ளேம் வேண்டாம், மீடியமாகவும் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், 8 to 10 நிமிஷத்தில் சூப்பரான எம்மியான மோதக், அதாவது கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, அப்படியே ஜூஸியாக இருக்கும். நம்ம வெல்லம், தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு அந்த இது வந்து மணமாகவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லேயும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் போடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.